ஹலோ மம்மி மம்மி நான் என்னமோ பண்ணி பார்க்குறேன் தத்த கிழவியோட தொல்லை தாங்க முடியல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மம்மி எப்போ பாரு அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யு சொல்லி சாவடிச்சிக்கிட்டே இருக்காங்க மம்மி ப்ளீஸ் மம்மி இதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுங்க அப்படியே ஒரே புடலில் அந்த கிழவியை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு ஐடியா கொடுங்க மம்மி மம்மி எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு படத்து தூங்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்கணும் போல் இருக்குது மம்மி மம்மி நீங்கள் சொன்ன இந்த ஐடியா கரெக்டாக வருமா மம்மி சூப்பர் ஐடியா மம்மி பாருங்க அந்த கிழவியை நான் என்ன ஆட்டம் போட வைக்கிறேன் பாருங்கள் மம்மி சொல்கிறது தான் சரியான வழி இதை மட்டும் நம்ம செஞ்சால் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக படுத்து கிடக்கலாம் அது மட்டும் இல்லாத அந்த கிழவி வச்சிருக்க அஞ்சு பவுன் நெக்லஸும் நமக்கு தான் இனிமே பார்ப்பீங்க ஆட்டத்தை ஆ கழுவி இங்களை தான் உட்காந்து கிடக்கு

வாய் வாய் என் அப்படி நம்ம நாடகத்தை கழுவி எப்படியோ நம்பிடுச்சு இதையே சாக்கா வச்சு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு நல்லா உட்காந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதா வீட்டோட வாரிசு வயிற்றுல வளருதுன்னு தெரிஞ்சதும் உட்காந்து இடத்த விட்டு எழுந்திருக்க கூடாதாமே மற்ற நல்லா அப்படி ஒரு நேரம் சொல்லியிருக்குமா கொஞ்சம் அசதியா இருக்கணும் உட்காந்த கூட வேணும்னா ஏதாவது வேலைன்னு செய்ய சொல்லும் நான் எவன் வீட்டு தானே நான் எப்படி போனா என்ன இவங்க மாமா வீட்டு பிள்ளை என் வயிற்றில் வளர்றதில்ல அதுதான் ஏய் நாம வேற எல்லாரும் ஒண்ணே இருக்க மாதிரி பேசுறோம். ஐயோ இந்த உண்மை என் வீட்டுக்காரருக்கு இருக்க தெரிஞ்சா என்ன ஆகும்? ம் ஏراضي சொல்லி சம்மாலிச்ச அஞ்சு போன நெக்லஸ் சும்மாவா? ஏடி பாருங்கடி. அப்பா என்ன நான் பேசினா? இப்ப பாரு. என் மர்மம் உண்டாயிருக்காடி? ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏ அப்படியே உட்காருங்க. உங்க எல்லாரಕ್ಕೂ சூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். நேத்து நீ பாப்பா உங்களுக்கு என்ன இவ்ளோ சந்தோஷமா? ம் ஆளே கையாலே பிடிக்க முடியாது போல. என்ன காஞ்சனா இந்த மாதிரி நேரத்தில் தான் தான் பார்த்து நடந்துக்கணும் சரியா என்ன என்ன காஞ்சனா சந்தோஷத்துக்கு அப்பா சூப்பர் அம்புட்டு பேரும் நம்ம வீட்டில் கிடக்காங்க கிழவுக்கு எதுவும் ஆச்சா இல்லை நல்ல செக்கு மாதிரி தானே நிற்குது யாருக்கு என்ன ஆச்சு ஏக்கா என்னக்கா நான் நேரத்துக்கு கரெக்டாக வந்துருவில ஏன் இவ்வளோ அவசரமாக எல்லோரும் என்ன தேடி வந்தீங்க வந்தீங்கன்னு வந்தமாட்டி காஞ்சனாவையா ஏன் அவளுக்கு என்ன பள்ளி உனக்கு விஷயமே தெரியாதா காஞ்சனா உண்டா இருக்கா என்ன லட்சுமி அக்கா உண்டா இருக்கா குண்டா இருக்கான்னு உளற அவ நல்லா தானே உட்கார்ந்திருக்கா ஏடி இப்போ இவ கிட்ட இதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா அடவுளி மாமியார அப்புறம் அவ கிட்ட சொல்லாத வேற யார சொல்லப் சொல்ல போறீங்க ஏடி காஞ்சனா அம்மாவ போறா ஐ சூப்பர் காஞ்சு பேபி சூப்பர் டி சூப்பர் கை கொடு அப்ப நான் பெரியமாவ போறேன்

பிள்ளைய பெத்து கொடு பிள்ளைய பெத்து கொடுன்னு ஒரு வார்த்தை காதல வாங்கிருப்பானா அவ பாட்டுக்கு போறா வரா திங்கிரா தூங்குறா இதுதானே செய்றா இந்த வீட்டுக்கு அவனால ஒரு பிரச்சனை உண்டா இப்ப ஏன் சின்ன மர்மமா உண்டாயிருக்கானதோ அவ பாரு இதெல்லாம் நடிப்பா இருக்கும் அத்தை ஏன் தங்கச்சி உண்டானா என்ன நான் உண்டானா என்ன நீங்க என்ன இப்படி பிரிச்சு பேசுறீங்க ஏடி இந்த வீட்ல இருக்க நீ தகுதியே கிடையாது முதல்ல போடி வில்ல அண்ணா கட கடையா தீனி வாங்கிட்டு உட்கார்ந்து கட அம்மா நீங்க எல்லாம் இவ கூடதானே சுத்துறீங்க ஒரு நல்ல வார்த்தை எடுத்து சொல்ல மாட்டீங்க இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ இப்படி

ஏடி காஞ்சனா அவள அக்கானு சொல்லாதடி உன் வாயால அவள கூப்டாலே உன் வயித்துல வளர புள்ளைக்கு ஏதாவது ஆனால ஆகும் ஏடி இன்னும் இந்த வீட்ல இருக்காதடி நீ இந்த வீட்ல இல்லாம இருந்தாதா இந்த வீட்டுக்கே நிம்மதி இது மாதிரி பேசினா அவ எங்க போவா ஏ எங்கயும் கோலம் குட்டை ஏரி கிணறு நெல்ல எங்கயாவது போ சொல்லு இவனா ஏன் உயிரோட இருக்கா உன்னத்துக்கு உதவாதவளா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல பொம்பளனா நான் புள்ள பெத்து நானும் அனுபவிக்கணும் அவதான் பொம்பள இப்படி ஓசி சொரத் உடம்ப உடம்பு வளக்குறவளா பொம்பளையே கிடையாது இதே பேசுறதெல்லாம் ரொம்ப சரியில்லை நெட்டவளி मामியாரே இதெல்லாம் ரொம்ப தப்பு பாத்துக்கங்க நீ ரெண்டு மர்மோகம் இருக்கிற இடத்துல ஒருத்தால ஏட்டியும் ஒருத்தால இறக்கியும் பேசவே கூடாது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியும் பண்ணுங்க உங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தா இப்படி தான் பண்ணுவீங்களா இல்ல உங்க மூத்த மகளுக்கு எல்லாம் நடந்து உங்க சின்ன மகளுக்கு எதுவும் நடக்காம போனானா அப்ப நீங்க இப்படி தான் பேசுவீங்களா சொல்லுங்க ஏன் மகா உன்னை இவ மாதிரி கிடையாது சரியா என்னமா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க போங்க டிவி ஏன் மருமகளை பார்த்துக்க எனக்கு தெரியும் அக்கா இந்த கேள்வி அவன் வேற எங்கேயே போறா பாக்கா ஏய் எங்க நெட்டவலுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அவ்வளவுதான் பாத்துக்க நானும் இவ்வளவு நேரம் வயசான பொம்மளையன்னு உனக்கு மரியாதை கொடுத்தேன் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும் அப்புறம் இருக்கட்டி உனக்கு ஆண்டி இருந்தாலும் நீங்க அக்காவை அப்படி பேசிருக்க கூடாது ஆண்டி நான் மர்மவள எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் பண்ண நீ இப்பதான் புதுசா உண்டாயிருக்க அவனால ஒரு புள்ள பக்க முடியல அப்புறம் அவ கண்ணு முன்னாடி நீ ஏதாவது ஆசைப்படுவ திம்ப நீ அப்படி இப்படி நடந்துக்குவ அதெல்லாம் பார்த்தா